கோவையில் 3 நாட்களாக நடைபெற்ற மாவட்ட அளவிலான கைபந்து விளையாட்டுப் போட்டியில் சுகுணா ரிஃப்வி பள்ளி இறுதிப் போட்டியில் கோப்பையை கைப்பற்றியது. கோவையில் ராமசாமி நாயுடு 100வது விழாவை முன்னிட்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான மாவட்ட அளவிலான கைபந்து போட்டி கோவை காந்திபுரம் சுகுணா ரிஃப்வி பள்ளியில் நடைபெற்றது. கோவை, பொள்ளாச்சி, கல்வி மாவட்டங்களுக்கு உட்பட்ட காரமடை, பெரியநாயக்கம்பாளையம், மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி உட்பட பல்வேறு பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட பள்ளியைச் சேர்ந்த அணிகள் கலந்து கொண்டன. 14 மற்றும் 19 வயதிற்குட்பட்டவர்களுக்கான மாணவர்கள் மாணவிகள் என இரு பிரிவுகளாக கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற நிலையில் 14 வயதிற்குட்பட்ட பிரிவில் இறுதிப் போட்டியில் சுகுணா ரிவ்வி மற்றும் ABC பள்ளி மாணவ அணிகள் மோதியதில் சுகுணா அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. இதே போல 19 வயதிற்குட்பட்டோருக்கான பிரிவில் மாணவ அணியில் அகர்வால் அணியும் மாணவிகள் அணியில் ABC பள்ளியும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றினர். வெற்றி பெற்ற அணிகளுக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுகளை சுகுணா கல்வி குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி மற்றும் தாளாளர் சுகுணா ஆகியோர் வழங்கி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் ஆண்டனி, லீனா ஆகியோர் கலந்து கொண்டனர்.